ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரோ கிளவர். நான் வந்து பிரகாஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்கு முக்கியமான பிரேக்கிங் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 24ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை அமலுக்கு வரக்கூடிய மற்றும் புதிய அறிவிப்புகள் பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவர்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் தலைப்பு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, G20 நிதி தொடர்பான கூட்டமைப்பு செயற்கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. G20 நாடுகளில் சேர்ந்த பிரதிநிதிகள் வர தொடங்கியுள்ள இதையடுத்து சென்னையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சிறு குறு நடைபாதை கடை வியாபாரிகளுக்காக அஞ்சல் துறை மூலமாக QR ஸ்கேன் கோடு அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மேலும் 41 நகரங்களில் ஜியோ 5G சேவை தொடக்கம், பட்டியல் வெளியீடு. ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று முதல் ரமலான் நோன்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, வரி செலுத்துவதற்காக AIS டேக்ஸ் பேயர் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக வருமானத்துறை தெரிவித்துள்ளது. இது கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் கிடைக்கிறது. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் காப்பீடு வைத்திருக்கும் நோயாளிகள் தவிர மற்ற நோயாளிகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற கட்டணம் நிர்ணயித்துள்ளதாக ஜிப்மர் தெரிவித்துள்ளது. ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் ஒசூர் ஆகிய பகுதிகளில் டெக் சிட்டி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகரங்களை அரசு தொடங்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 31, 2024 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதி கோயிலில் உண்டியல் வருமானம் 1500 கோடியாக உயர்ந்துள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தறிவு பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி உத்திரம் திருநாளை ஒட்டி பழனி முருகன் கோயில் வரும் 29ஆம் தேதி கொடியேற்றம் நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறும் என்று பழனி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா தொற்று அதிகரிப்பதன் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்த அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவிச்சிட்டு மார்ச் 27ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுது. உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.